ஐயோ ஆர்மிக்காரங்க விட்டாங்கங்க காரில். ஐயோ அந்த லேடி கத்துறாங்க போச்சு. லடாக் ரைட்ல இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஃபத்துலா டாப்ல. இர்ஃபான் மாதிரி பறக்குறோம் பறக்குறோம் பறந்தே தீரும், பறக்கலாமா? குட் மார்னிங் மக்களே. ஸோ டே ஃபைவ், இன்றைக்கி வந்து நம்ம கார்கில்லேருந்து லே போகிறோம். அண்ட் பின்னாடி இருக்கிறது தான் எங்களோட ஹோட்டல் இன்றைக்கி தங்கியிருக்கிறது. ஸோ ரெண்டு நாளுக்கு ஒரு நாள் தாங்க தலை குளிக்க முடியுது. ஸோ ரொம்ப டஸ்ட்டு எல்லாமே வந்து தலையில் அடிச்சிருது. மேனேஜ் பண்ண சத்தியமாக கஷ்டமாக இருக்கு. லேயில் போயிட்டு முடிவெட்டிடலான்னு இருக்கேன். பிகாஸ் ரெண்டு வருஷமாக முடிவு வளர்ந்தாச்சு. அண்டு இட்ஸ் குவைட் ஹார்ட், கஷ்டமாக தான் இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் டைம் இல்லை, எல்லாத்துக்கும் நீட் அ சேஞ்ச். ஸோ வில் க்ளோஸ் இட். ஓகே, குட் மார்னிங் மக்களே. புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து வில் ஹவ் அ குட் ரைட். இன்றைக்கி வந்து ரெண்டு பாசஸ் இருக்குது, நமிக்கலா அண்ட் ஃபோட்டுலா, ரெண்டுமே ஐ பாசஸ். ஜுஜில விட பெருசு. ஸோ வில் சி தட். ஹாவ் அ நைஸ் டே. ஸோ திஸ் இஸ் த ஹோட்டல், இங்கே தான் தங்கியிருக்கோம். அண்ட் 402 இஸ் த ரூம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ வந்ததுலேருந்து நாங்கள் ஆலு புரோட்டா மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இன்றைக்கும் சாப்பிட வேண்டியது தான். பட் சாப்பிட்டா தான் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ சாப்பிடுங்க. மை திங் இஸ் ஆர் ப்ரோட்டீன் ஆம்லேட். ஸோ வெயில் ரணக்குறமாக அடிக்குது. வாங்கினதுக்காக சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணி ஆகணும். நல்லது இல்லைங்க, ஆல்ரெடி ஃபேஸ் செம்ம டேமேஜ் ஆகிடுச்சு. இது சன்ஸ்கிரீன் மட்டும் இல்லை, ஸ்கின்னும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிஃபோர் தி ரைட். ஓகே, முதல் ஸ்டெப் டன். We have a great ride on day 5 to Leh. Leh ke kalambro. We'll see. Vanakkam makkale, good morning. Welcome back to my channel. Naan Karthik Shiva. So right now nama Kargil la irukom. Kargil la irundhu Leh porom inikku. And this is a morning scene from Kargil. Naan enak left la poradhu vandu Suru River. And ipo nama irukadhu vandu Kargil city la. டெல்லி எப்படி டெல்லியிலேருந்து நிறைய இடத்துக்கு போக முடியுமோ, இப்போ டெல்லியிலேருந்து நம்ம ரிஷிகேஷ் போகலாம் அண்டு இமாச்சல் பிரதேஷ் போகலாம், அது மாதிரி நிறைய இடத்துக்கு போக முடியும்ல. அது மாதிரி கார்கில் வந்து ஒரு ஹப்பு. கார்கில்லேருந்து நீங்கள் டிராஸ்வேலி இல்லை லே அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகலாம். ஸோ திஸ் இஸ் கார்கில் இஸ் ஒன் ஆஃப் த ஹப்பு. அண்ட் எல்லோரும் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ மார்னிங் கொஞ்சம் ஹாப்பனிங்காக இருக்குது, டிராஃபிக்கும் இருக்குது. என்ன போட்டிருக்கு? லமையூரு 106 லே 225 லமையூரு லே. ஓகே. ஸோ மக்களே, இதுதான் வந்து வேலி. ரைட் நோ நம்ம இருக்கிறது வந்து கார்கில் வேலியில். என்னோட பிளான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம லேக்கு போகிறாங்க. ஸோ ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங். இன்றைக்கி வந்து லடாக் ரைடில் நம்ம இருக்கிறது வந்து டே நம்பர் 5. ஸோ டே 5 வந்து நம்ம லேக்கு போகிறோம். லே வந்து எப்படி போகிறோன்னா, ஃப்ரம் கார்கில்லேருந்து ஒரு மூணு பாசஸ் இருக்குங்க. ரெண்டு பாஸ் இருக்குது. ஒன்று வந்து நமக்கிலா அண்டு இன்னொன்று வந்து ஃபோட்டுலா. இந்த ரெண்டு பாஸை தாண்டி நம்ம வந்து லே போகிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து கார்கில் வேலி சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து லே வேலி போகிறோம். ஸோ பாசஸ்னால் என்னென்னா, இந்த மலையை தாண்டி நம்ம போக போகிறோம். ஸோ சச் அன் அமேசிங் திங்கில் நம்ம ஒரு மலையிலேருந்து ஒரு மலை தாண்டி போகிறோங்க. ஒரு ஒரு ஊருக்கு நம்ம அந்த பார்டர் தாண்டுவோம்ல, அது மாதிரி ஒரு மலையை தாண்டி இன்னொரு மலைக்கு போகிறோம். ஸோ அந்த ஃபீலே ஒரு வேறு ஃபீலுங்க. இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டஃப். அது மாதிரி வந்து நம்ம இன்றைக்கு கார்கில்லேருந்து அந்த சொன்னேன்ல, நமக்கிலா போகிறோம். நமக்கிலா இஸ் நத்திங் பட் ஆஃப் நமக்கி பாஸ். ஸோ அந்த மலையை வந்து 12,500 ஃபீட் நினைக்கிறேன், 12,500 அடி. அண்டு தேர்ட் வந்து ஃபோட்டுலா வந்து 13,600 சம்திங் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு பாசஸையும் தாண்டி தான் வந்து நம்ம லே போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அமேசிங் ரைடு. இன்னைக்கு மேலே போகிறோங்க நம்ம. ஒரேடியாக மேலே போகாத இருக்க சந்தோஷம் தான்.
நம்ம இப்போ நமக்கீலா தாண்டிட்டு லமையூர் லமையூர் மொனாஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஆரல்ஸ் அது வந்து மூணு லேண்டுன்னு கூப்பிடுவாங்களாம். ஸோ அந்த மூணு லேண்ட், அதுக்கு ஏன் அப்படி மூணு லேண்டுன்னு பேர் வந்துச்சுன்னா, ஒரு மலை வந்து டார்க் ப்ரௌனில் இருக்குமா, இன்னொரு மலை வந்து லைட் ப்ரௌனில் இருக்குமா. ஸோ நம்ம வந்து மூணில் இருக்க மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. பட் அங்கே போத்தாவில் இப்போ ரைட்னோ நீங்கள் இதுவே பாருங்கள், எதுவும் நம்ம மார்ஸ்லேயோ இல்லை மூணுலேயோ இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு ஆல்ரெடியே. கரெக்டாக ஏதோ மார்ஸ்லேயோ இல்லை மூணுலேயோ இது போட்டுட்டு அங்கே தான் ஓட்டுற மாதிரியே இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, எத்தனை வாட்டி வேணால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் தேங்க் காட் ஐம் கேப்சரிங் ஆல் திஸ். நான் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேங்க கண்டிப்பாக. பத்திரி நிறுத்த சொல்லு. என்னடா ஆ பத்திரிக்கு தண்ணி வேணுமா? ஓகே. என்னடா உனக்கு இப்ப வேணுமா ட்ரெயின் ஆட்டியா என்ன? சோ நான் கண்டிப்பா சொல்லிருக்கேங்க, நாலு பாட்டில் ஆஃப் வாட்டர் குடிக்கணும்னு ஒரு நாளைக்கு. ட்ரிப்பில் கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டே ஆகணுங்க. இன்னைக்கு வந்து அஞ்சாவது நாள் ரைடு, ஃபுல் எனர்ஜி. நான் டே ஒன்ல எப்படி எனர்ஜி ஆரம்பிச்சனோ அதே எனர்ஜி தான் எனக்கு இருக்கு. பிகாஸ் நம்ம ஃபிட்டாக இருக்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து இன்டேக் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அது ஒன்று இருக்குது. நான் வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க மாட்டேங்க ரொனால்டோ மாதிரி. இல்லைங்க, ரொனால்டோக்கு முன்னாடிலேருந்து நான் குடிக்கிறது இல்லை, பட் ரொனால்டோ தெரியறதுக்கு முன்னாடி தான் குடிக்கிறது இல்லை. பட் இட்ஸ் நைஸ் திங்கில் கூல் ட்ரிங்கில் குடிக்கிறது இல்லை, அதில் அதிக சுகர் இருக்குது. அந்த சுகர்லாம் நம்மளோட பாடியில் அப்படியே தங்கிடும். நம்ம பாடியில் சுகர் தங்கச்சுன்னா ஆப்வியஸ்லி வெயிட்டு போடும். வெயிட்டு போட்டுச்சுன்னா என்ன பிரச்சனைனா, எது ஒன்றுமே உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாதுங்க. பாடி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகிடும், உங்களால் நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்காது. ஸோ நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சுகர் இன்டேக் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. இந்த கூல் ட்ரிங்க்ஸு அண்டு ஜங்க்கு இதை குறைச்சிங்கனாலே போதுங்க. சரி, நான் டிவியேட் ஆகிட்டேன் இதிலேருந்து. ஸோ ரைடப்போ வந்து ரெகுலராக வந்து நல்லா சாப்பிட்ணும் அண்ட் தண்ணி குடிக்கணுங்க, அது ரொம்ப மேஜர். இந்த மாதிரி மலை மேலே இருக்கும்போது டியூ டு வெதர் வந்து நமக்கு வந்து தண்ணி தாகம் அடிக்காது. பட் இருந்தாலுமே தண்ணி தாகம் அடிக்குதோ இல்லையோ நம்ம வந்து ஞாபகம் வச்சு தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருக்கணுங்க, அது வந்து மேண்டேட்ரி. மக்களே, நான் வந்து ஒரு பொய் சொல்லிட்டேன் உங்ககிட்ட லேல இருக்குன்ட்டு. ஆக்சுவலி நான் வந்து மார்ஸில் இருக்கேன் பாருங்க, மார்ஸில் இருக்க மாதிரி தானே இருக்குது. ஸோ லடாக் வந்து மவுண்டன் ஆஃப் ஐ பாசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நிறைய மலையை கடந்து கடந்து போகணும் அப்படின்ட்டு. இந்த மலையிலேருந்து அடுத்த மலை, அதுக்கு அடுத்த மலையிலேருந்து அடுத்த மலை, அப்படி தாண்டி தாண்டி போகணுன்ட்டு. ஸோ அப்படி இருக்க சில பாசஸில் வந்து ஜுஜிலா பாஸ் தான் ஃபஸ்ட்டு, 11,649, அது வந்து நேற்று முடிச்சிட்டோம். செகண்ட் இருக்கிறது வந்து நமக்கிலா, இன்றைக்கி அது நமக்கு போய்கிட்டு இருக்கோம். அண்டு ஃபோட்டோலா அதுவும் போய்கிட்டு இருக்கோம். வியூவை பாருங்களேன் இங்கே கொஞ்சம் பா, ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு மலையும் அழகாக இருக்குங்க. ஆக்சுவலி தேனோஸ் சுடுக்குப்பட்ட மாதிரி இருக்குது, யாருமே இல்லை, ஒரு நாலஞ்சு வண்டி தான், நம்ம மட்டும்தான் இருக்கோம். சூப்பராக இருக்குங்க இங்கே இருக்க. டெய்லி லைஃப் ரூட்டீனில் அப்படியே கஜ 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 கஜான்னு வேலை க்ரௌடு அப்படி இப்படின்னு இருக்க இருந்துட்டு இப்போ அப்படியே இங்கே இருக்கு, அப்படியே சூப்பராக இருக்குங்க. டைனோசரஸ்லேயே குண்டா ஒரு டைனோசர் இருக்கும், மேலே இப்படி முள் மாதிரி வரும்ல, அந்த அந்த டைனோசரோட முள் மாதிரி இருக்குது அந்த மலை. கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்துக்க மாட்டேன்னு தெரியல. சாம்பல் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும், குவிட் ஸ்மோக்கிங். ஏங்க ஸ்மோக்கெலாம் பண்ணால் கஷ்டங்க, கஷ்டம்னு சொல்ல முடியாது. என் கூட வரவங்கள நிறைய பேர் ஸ்மோக் பண்ணிட்டு வராங்களே, பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் லங்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி என்ன சொல்லலாம். என்ன போட்டிருக்காங்க, பியர் ரோஸ் போட்டிருக்காங்க பாருங்க. பெட்டர் லேட் தென் நெவர். இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க, டொனேட் பிளட் பட் நாட் டு ரோட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க.
அடிபட்டு சாகாதீங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. பிஆர்ஓ, பார்டர் ரூட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஓகே, நம்ம கீழே வந்துட்டோம். பாருங்கள் வியூ அப்பா. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது 12,200 ஃபீட்டில். கொஞ்சம் போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். லடாக் ரைடில் இப்போ நம்ம இருக்கிறது வந்து நம்கிலா. இது வந்து செகண்ட் பாஸ். ஃபஸ்ட் பாஸ் வந்து சுஜிலா பாஸ், 11,500 கிட்ட நம்ம பார்த்தோம். இது வந்து செகண்ட் பாஸ் நம்கிலா, 12,198. அடுத்து நம்ம போக போகிறது வந்து ஃபோட்டுலா, அது வந்து 13,000 ஃபீட். ஸோ சூப்பர் அமேசிங்காக இந்த இடம். நான் சொன்னேன்ல, லானா வந்து பாஸ் நிறைய இடத்த கடந்து கடந்து ஒரு மலையிலேருந்து ஒரு மலை ஒரு மலையிலேருந்து ஒரு மலை கடந்து போகிறதுன்னு. ஸோ இந்த பிளேஸ் இப்படி தான் இருக்குது, அமேசிங்காக இருக்குங்க. தேனோஸ் சொடக்கப்பட்ட மாதிரி நான் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கேன். இது வந்து ப்ராஜெக்ட் விஜயாக். திஸ் இஸ் ப்ராஜெக்ட் விஜயாக். ஸோ நம்கிலாலேருந்து இறங்கிட்டுருக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்கிலா வந்து இவ்வளோ ஏறிட்டு இருந்தோம். ஸோ இப்படி இருந்துச்சு கரெக்டாக. ஸோ ஒரு மலையில் ஏறிட்டு இப்போ இப்படி இறங்குறோம். அண்டு இறங்கிட்டு அடுத்த மலையான ஃபோட்டுலா, ஃபோட்டுலாவுக்கு திரும்ப இப்படி ஏற போகிறோம். ஓகே, ஸோ அது பேர் தான் வந்து லா. ஒரு மலையை தாண்டி பாஸ் சொல்கிறோம்ல, லானா பாஸ் நடத்தும். பாஸ்னால் வந்து ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு பாஸ் பண்ணுறது, தாண்டி போகிறது. பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. யாருக்காவது வண்டி ஓட்ட பிடிக்கும்னா இதெல்லாம் டெஃபினட்டாக மஸ்ட் ட்ரை. ஒரு அமைதியாக ப்ளசண்ட்டாக இருக்குங்க, யாருமே இல்லை அங்கே. பாருங்கள் ரோட்லலாம் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே மாதிரி மாசாக இருக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்து வந்து லம்யூரா போகிறோம். லம்யூரால வந்து ஒரு மொனஸ்ட்ரி இருக்குது, அதான் அந்த மூன் லேண்ட் சொன்னல, அந்த மூன் லேண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட்டுலா போகலாம். லிப்பாம் எங்கேயோ தொலைச்சிட்டேங்க, லிப்பாம் எங்கேயோ விட்டுட்டேன். அப்படியே உதடெல்லாம் கோல்டு இல்லை. ஸோ நம்ம 12,000 அடிக்கு மேலே இருக்கோம். ஸோ உதடெல்லாம் வெடிக்குதுங்க அப்பா, புகை, ஐயோ, உதடெல்லாம் வெடிக்குது. அண்டு ஒரு ஒரு நாளைக்கும் இப்போ நீங்கள் வந்து ட்ரெஸ் மாற்றுவீங்க, டெய்லி நீங்கள் குளிக்கணும், ஒன்று ஒன்றுச்சு எடுத்து எடுத்து வச்சுட்டு வச்சுட்டு திரும்ப ரீபேக் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது மிஸ் ஆகுது. அண்டு நேற்று வந்து நான் சோன்மார்க்கில் வந்து அந்த கூலர்ஸ் விட்டாங்க, அந்த பிளாக் கலர் ரேபன் ஒன்று போட்டுருந்துருந்தேன்ல, அது விட்டேங்க. ஆல்ரெடி அந்த ப்ளூ கலர் ஒன்று போட்டிருப்பேன், அது வந்து உடஞ்சிருச்சு. பேக்கில் வச்சு டைட்டாக டையாக கட்டின பாருங்க, அப்போ வந்து அது உடஞ்சிருச்சு. சரி, ரேபன் வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், பார்த்தா இப்போ ரேபன் ஒன்று தொலைஞ்சிருச்சுங்க. கடுப்பாக இருக்குது. மலையை நோக்கி ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். ஓகே, இர்ஃபான் மாதிரி பறக்கிறோம் பறக்கிறோம், பறந்தே தீரும், பறக்கலாமா? ஆனால் அவனாவது மண்ணில் தான் விழுந்தா, நம்ம எங்கே இருந்தால் மலையை தாண்டி விழணும், அதனால் பறக்க வேணாம். என்ன ஒரு சுகமா இருக்கு, அது என்ன ஒரு காத்தோட்டம். 12,000 அடியில் அருமை அருமையா. கேளுறேனா லைட்டா கடி.
ஐயோ டேய் சிக்கன் லெக் பீஸ் நச்சு கடிக்குதோ ஏ விடு முடி தேனா சின்னதா ஒரு காபி பிரேக் ஒன்னு எடுத்தோங்க எடுத்துட்டு வாட் இஸ் தட் அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துன்னு வச்சுக்கோங்களேன் மூச்சு விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படியே கொஞ்சம் படுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த லம்யூரா லம்யூரா தானே ஐயோ லம்யூரா தான் நினைக்கிறேங்க லம்யூரா மொனாஸ்ட்ரிக்கு போகலாம் புத்திஸ்ட் டெம்பிள் தானே மொனாஸ்ட்ரி தான் ஆமாம் கண்டிப்பாக அதுதான் மக்களே ஸோ ஃபோட்டோலா கிட்ட வந்துட்டோம் இன்னும் 4 கிலோமீட்டர் காட்டுது அதாவது நம்ம நம்கீலா அது வந்து 12649 இருந்துச்சுல இப்போ வந்து 13600 நினைக்கிறேங்க கிட்ட போய்ட்டு சொல்கிறேன் ஸோ அதுக்கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஜஸ்ட் 3 to 4 kilometers ஃபோத்துலாம் வந்துட்டோம் ஓகே 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 கோ 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 வண்டி சம்டைம்ஸ் பிக்கப் இல்லைங்க ஓ ஓ வென் தென் பேபி தூரத்தில் ஒரு வண்டி போதுங்க அங்கே அப்படியே அந்த மலைக்கு மேலே போனால் மாசாக இருக்கும்ல ட்ரெக்கிங் போனால் சூப்பராக இருக்குங்க இப்போ ரைடு போயிட்டுனா அடுத்து ஏதாவது ஒரு மாதம் இது மாதிரி எனக்கு ட்ரெக்கிங் போகணுங்க இப்போ ஒரு 10 நாள் ரைடு வந்திருக்கோம்ல அது மாதிரி ஒரு லாங்கஸ்ட் ட்ரெக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் கூப்பிட்டு போங்க என்னை தயவு செய்து ப்ளீஸ் ஒரு 5 நாள் ட்ரெக்கு அப்படியே காட்டுக்குள்ளே டீப்பாக போயிட்டு கேம்பிங் போட்டு தங்கிட்டு கம்மியாக சாப்பிட்டுட்டு கொசுக்கடி வாங்கிட்டு ஆற்றுல தண்ணி குடிச்சிட்டு அப்படி இருக்கணுங்க இந்த ட்ராவல் தாங்க பிடிச்சிருக்கு பிடிச்ச விஷயத்த தானே பண்ணணும் ஸோ ஐ எம் டூயிங் தட் ஃபத்துலா ஓகே ஃபத்துலா டாப் ஆல்டிடியூட் ஆஃப் 13,479 லடாக் ரைட்ல இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஃபத்துலா டாப்பில் விரீஸ் ஃபத்துலா அண்ட் இப்படி தான் இந்த இடம் இருக்கு ஸோ ஆன் ஃபத்துலா டாப் 13,479 ஒரு பாஸ் முடிச்சுட்டு வரும் அண்ட் அடுத்திருக்க பாஸ் வந்து நமக்கு கருதுங்களா பாஸ் டூ இட் ஃபத்துலா டாப்பும் கம்ப்ளீட்டடுங்க 13,500 அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து முடித்தது வந்து நம்ம நம்பிக்கையிலா 12,600-700 ஓகே ஸோ ரெண்டு பாசஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி அடுத்து இப்போ ஒரு லம்யூரா மொனாஸ்ட்ரி இருக்குது அந்த மொனாஸ்ட்ரிக்கு போகலாம் அண்டு ரோடு பாருங்கள் நம்ம போக வேண்டிய ரோடு கீழே வேறு லெவலில் இருக்குங்க அப்பா ஐயோ சூப்பராக இருக்குல்ல கீழே போகிறோங்க இப்போ நம்ம ஸோ 13,500 கீழே போகிறோம் அண்ட் ஒன் மோர் திங் வந்து இங்கே நம்மளை பார்த்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் பார்த்தோடனே கேரளாவான்னு கேட்டுருக்காங்கங்க லடாக் வந்து நிறைய மலையாளிஸ் வருவாங்க தட்ஸ் டோட்டலி ஃபைன் வெரி குட் கேரளா ரைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மலையாளிஸ் நிறைய பேர் வருவாங்க பட் ஆனால் பார்த்தோடனே கேட்டுருவாங்க மலையாளியா அப்படிம்பாங்க பிரதர் இல்லை பிரதர் சென்னை தமிழ்நாடுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ சென்னையிலேருந்து நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறேன் நம்ம இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அண்ட் இப்போ கொஞ்சம் குளிர் ஆரம்பிச்சிடுச்சு ஆக்சுவலாக ஒரு 14,000 அடி மேலே இருக்கும்ல கடல் மட்டத்துலேருந்து ஸோ கொஞ்சம் குளிருது நான் வந்து இப்போ ஸ்வெட்ஷர்ட் போட்டிருக்கேன் உள்ளே ஸ்வெட்ஷர்ட் போட்டு தெர்மல் கழட்டிட்டேன் தெர்மல் போட்டிருந்தால் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் பட் ஸ்வெட்ஷர்ட் போட்டு மேலே என்னோடய ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன் அதனால் லைட்டாக குளிருது க்ளவுஸ் எல்லாம் குளிருது ரைடிங் ஜாக்கெட் இஸ் ஓகே பாடி இஸ் டோட்டலி ஃபைன் பட் க்ளவுஸு அப்புறம் பேண்ட்டு பாருங்கள் வெறும் பேண்ட் தானே போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது அண்டு லிப் கார்டு ஒன்று வாங்கிட்டேன் அப்போ அந்த ஒரு கடையில் ஆனால் எத்தனை தடவை லிப் கார்டு அள்ளி அள்ளி போட்டாலும் வதடு அடுத்தடுத்த செகண்ட்லேயே ட்ரை ஆகிடுதுங்க அப்படியே அந்த ஸ்கின் பீல் ஆகி வர மாதிரி இருக்குது
ஓகே வில் கோ டு லம்யூரா 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 மொனாஸ்ட்ரி பெண்டை பார்த்தீங்களா பெண்டை போட்டுடலாம் ஓகே ஸோ ஒரு மைல் ஸ்டோன் பார்த்தேன் லம்யூரா இன்னும் 9 kilometers தான் ஸோ வி ஆர் வெரி நியர் டு லம்யூரா மொனாஸ்ட்ரி அண்ட் இன்றைக்கோட ரைட் வந்து 230 kilometers ஃப்ரம் கார்கில் டு லே போகிறோம் கார்கில் டு லே இஸ் 230 kilometers வியா நம்கில் அப்பாஸ் அண்ட் இப்போ கடந்த என்னப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் டோரா புஜ்ஜி மாதிரி குள்ளநெறி திருடக்கூடாது என்னப்பாஸ் நம்கில் அப்பாஸ் அண்ட் எனக்கே வரலங்க மறந்துடுச்சு இருங்க நம்கில் அப்பாஸ் அண்ட் கமான் கார்த்திக் யூ கேன் டு இட் ஃபத்துல அப்பாஸ் ஓகே ஆக்சுவலி லம்யூரா அந்த மூன் லேண்ட் சொன்னேன்ல அந்த இடத்துல தெரிஞ்சு தெரியுதா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் இருக்குது மேலே டார்க் ப்ரௌன் இருக்குல்ல அதுதான் வந்து மூன் லேண்ட் சொல்கிறாங்க ஸோ சார் பெட்டர் நான் இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன் கிட்ட போயிட்டே காட்டுறேன் ஆல்மோஸ்ட் சுடுதல் வந்தாச்சு என்ட்ரி கேசே ஜானே ஐயோ ஐயோ விட்டாருங்க மொனாஸ்ட்ரி கேசே ஜானே போர்டு போர்டு ஆகிய உதர் ஓகே ठीक है थैंक यू ஐயோ ஆர்மி காரங்க விட்டாங்கங்க கார்ல ஐயோ அந்த லேடி கத்துறாங்க போச்சு ஐயோ என்ன தெரியல இண்டிகேட்டர்ல உடஞ்சிருச்சு இறங்கி போகிறாங்க எல்லோரும் பிரச்சனைங்க பாவம் ஆக்சுவலி மிலிட்ரி வண்டி மேலே தான் தப்பு இந்த வாட்டி ஓகே நம்ம நிறைய ஹைவேஸ் ஓட்டிருப்போங்க இதுதான் வந்து நேஷனல் ஹைவேஸ் 1 மதர் ஆஃப் ஆல் நேஷனல் ஹைவேஸ் ஸோ அங்கே இருக்கிறதா வந்து லம்யூரா லமயூரு மொனாஸ்ட்ரி ஸோ லம்யூர் மொனாஸ்ட்ரி வந்துட்டோங்க போயிட்டு உள்ள ஒரு என்ட்ரி அடிச்சுட்டு வந்துடலாம் அவங்களும் இங்கே இருந்தாங்களே இங்கே ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் இது வந்து இப்படி சுத்தினா வந்து குட் லக் சொல்லுவாங்க ஸோ லெட் ஆல் த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரட்டும் நாங்கள் மயக்கமே வருது அப்பா ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து மூன் லேண்டாம் இந்த லம்யூரா மொனாஸ்ட்ரியிலேருந்து அந்த லைட் ப்ரௌன் இருக்குல்ல இங்கே டார்க் ப்ரௌன் இருக்கா ஸோ இது பார்க்குறதுக்கு மூனில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே பிலீவ் மக்களே பின்னாடி இருக்கிறது தான் வந்து கேட்காதுல்ல ஸோ பின்னாடி இருக்கிறது தான் வந்து மூன் லேண்ட் அந்த ரெண்டு கலர் டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுல்ல அது பார்க்குறதுக்கு வந்து மூன் மாதிரி இருக்கான் ஸோ இதுக்கு பேர் வந்து மூன் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ மொனாஸ்ட்ரி போயிட்டு வந்தாச்சு அங்கே பெருசாக எதுவுமே இல்லைங்க கோவில் அந்த கோவிலில் வந்து அலோடும் கிடையாது ஸோ ஓகே வில் கேரி ஆன்
லே 120 கிலோமீட்டர் ஓகே ஸோ ஓகேங்க லமையூர்லேருந்து கிளம்பியாச்சு அண்டு ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது இப்போது லே போகிறதுக்கு அண்ட் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு திரும்ப நம்மளோட ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் கேட்பாங்களாம் டக்குன்னு நம்ம பெண்ட் எடுக்கும் போது ஏதோ ஒரு கார் திடீர்னு எதிர்பாராத நேரம் வந்துச்சுன்னா ஹார்ட் டக் அப்படின்னு ஒரு பீட் அடிக்குதுங்க ஃபாஸ்ட்டாக டேய் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இது மாதிரி ஹார்ன் அடிச்சிருந்தா கூட ஓகே முன்னெல்லாம் நான் வந்து பாட்டு கேட்டுகிட்டே வண்டி ஓட்டுவேன் அது ஒரு காலங்கள் பட் ஆனால் இப்போ ஒரு ரைடு கொஞ்சம் சீரியஸாக எடுத்ததுலேருந்து பாட்டு கேட்டுலாம் கேட்குறது இல்லைங்க ஓன்லி ரைடு தான் ஜாலியாக ரோடை பார்த்துக்கிட்டு நானே பாட்டு பாடிக்கிட்டு அப்படி போயிடுவேன் லே 106 கிலோமீட்டர் கருதுங்களா 155 H1 ஓகே கருதுங்களா 155ங்க அது நாள் அன்னைக்கு ஏறிடலாம் அண்ட் ஐயோ லே எத்தனை போட்டிருந்துச்சுனே பார்க்கலையே இதுக்கு பேர் தான் ஃபேட் அவுட் நான் ஃபேட் அவுட் ஆகிட்டோம் தூங்குறணும் கார்த்தி தூங்கிடாதப்பா எழுந்திருப்பான் அண்ணே கரெக்டாக தான் போகிறேண்ணா ஹைவேஸில் இருந்து எப்படி வந்துருச்சு திடீர்னு அண்ணே நம்ம போகிறது கரெக்டான வேறு எதுவும் ரோட்டிவியேட் ஆகலைல்ல ஆகலை ஆஹா அம்மா 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 ஸோ ஓகே கிளம்பும் கார்கில் ஒரு வாட்டி என்ட்ரு ஆகும்போது ஆர்டிபிசிஆர் கேட்டாங்கல்ல இப்போ ஓகே நீங்கள் ஒரு வாட்டி ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் கேட்டாங்க ரிப்போர்ட் வச்சுருந்தோம் ஓகே ரிப்போர்ட் காமிச்சா ஓகே நெகட்டிவ் இருந்தால் நோ ப்ராப்ளம் வி கேன் என்டர் லே குச் ப்ராப்ளம் நாய் சாரி இந்த என்ட்ராலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஒரு காட்டணுமா ப்ரோ ஜூலி நான் சொன்னேன்ல பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வைப்பாங்கன்ட்டு ஸோ NH1 இதுக்கு பேர் வந்து ஜுல்லேவா நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில JULLEY ஜுல்லே ரைட்டா ஜுல்லே ஓகே ஸோ அப்படியே மார்னிங் ஆரம்பித்து மார்னிங் வெயில் ஆரம்பித்து ரைட் அப்படியே லைட்டாக அப்படியே சன்செட்லாம் ஆகிற மாதிரி இருக்குங்க அண்ட் எனக்கு முன்னாடி பாருங்களேன் வானமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய மலைங்க அண்ட் அப்படி ஸ்ட்ரெயிட் ரோடு நம்ம மட்டும்தான் ரோட்டில் இருக்கும் ஸோ லைட்டாக கனவு மாதிரி இருக்குது டேய் தம்பி எழுந்துரு அப்படின்னு சொல்லி யாரும் எழுப்புவாங்களான்னு தெரில ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஸோ டைம் வந்து நாளை காலாச்சு இன்னும் நமக்கு லே போகிறதுக்கு ஒரு 85 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது அம்மம்மம்மம்மா சடன் பிரெயின் பெண்ட் ஓகே ஸோ இன்னொரு 85 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது வாட் இஸ் தட் ஸோ இன்றைக்கி டே 5ன்றதுனால லைட்டாக இப்போ தான் முதுகு வலி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது வலி இந்த சென்ஸ் வலி இல்லை ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது நார்மலாக இருக்க முதுகுக்கும் லைட்டாக வலிச்சு வர முதுகுக்கும் ஒரு கமாண்ட் கொடுக்கும்ல முதுகு தம்பியும் பாடியில் எதுவும் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஸோ லைட்டாக பெயின் இருக்குது இன்றைக்கி போய் படுத்தா சரியாயிடும் லேக் இன்னும் ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குங்க வண்டி ஓட்டிகிட்டே இருந்தேன்னா ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறேன்ல அதனால் முதுகு லைட்டாக வலிச்சுது அண்டு போர் அடிச்சுது ஸோ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு தூக்கம் வரல எனக்கு நிஜமாலே கனமா ஒன்றே பொருள் ரொம்ப நேரம் தொடர்ந்து அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தோம்ல ஸோ ஜஸ்ட் வண்டியை கொஞ்சம் நிறுத்திட்டு பிரேக் எடுக்கலான்னு வந்தேன் ஸோ பின்னாடி வியூ நல்லா இருந்துச்சு ஸோ குட் ஆஸ் ஆஃப் நோ இந்த ட்ரிப் வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க ஃபேண்டாஸ்டிக்காக போய்கிட்டு இருக்கு வெறும் வண்டி விட்டேன் அப்படியே இந்த கையெல்லாம் இந்த கார்னர்ஸ்லாம் பிஞ்சு ரத்தம் வருதுங்க எனக்கு நான் வேஸ்லின் போட மறந்துட்டேன் பாடிக்கெலாம் போட்டேன் இந்த கார்னர்ஸில் போட மறந்துட்டேன் க்ளவுல பட்டு ஒரே ரத்தம் வந்துடுச்சு ஓகே
பின்னாடி ஒரு மலை வந்துச்சு பாருங்களேன். ஓ பாடி, எவ்வளோ பெரிய மலை. ஆமாம், ஓகே சி யூ, திரும்ப போய் வண்டி ஓடலாம். ஓகே, ஆஃப் ரோடிங்கில் ஓட்டி ஓட்டி ஷூவோட கலரை பாருங்களேன். சி, இதுக்கு தான் இந்த ஆங்கிள் ஷூ போடணும். சப்போஸ் உங்களுக்கு இப்படி இப்படி கால் பேசுனுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆங்கிள் இருக்கும், சப்போர்ட் இருக்கும். ஸோ ஆங்கிள் ஷூஸ் ஆர் பெஸ்ட். இப்போ போலாங்க, இறங்குதுங்க ரோடு. அங்கே பாருங்கள், ரோட்டில் யாருமே இல்லைங்க. பறக்கலாம், சிரிக்கலாம், குதிக்கலாம், வெடிக்கலாம். பறக்கலாமா? வேணாங்க, ஐபோன் மாதிரி பறந்துட போகிறேன். ஸ்லோ பண்ணிக்கோ கார்த்தி. ஓ எந்தன் பேபி, நீ வா எந்தன் பேபி. ஓகே, ஐ ஹேட் சம் ஃபன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து டே ஃபைவோட ரைடுங்க. நம்ம லடாக் ரைடில் இன்றைக்கி வந்து டே ஃபைவ். இது ரோடு வந்து NH1. ஸோ ஆசைப்பட்ட மாதிரி லே வந்துட்டோம். இன்னும் ஒரு ஜஸ்ட் 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ரெண்டு பாஸ் நம்ம க்ராஸ் பண்ணோம், நம்பிக்கையிலாம் அண்டு பத்துலாம். வேட கிரேட் ரைட், அமேசிங் மவுண்டெயின், அந்த டூன்ஸு சூப்பராக போகுது. சரி, சும்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நின்றோம். பெயிண்ட் ஆன் த ரோட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அ வண்டர். ஏங்க, இதுதான் வந்து அந்த மேக்னெட்டிக் இல்லைங்க, த ஃபினமன் த டிஃபைஸ் கிராவிட்டி. பார்க் யுவர் வெஹிக்கிள் இன் த பாக்ஸ் மார்க்ட் வித் த பெயிண்ட் ஆன் த ரோட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அ வண்டர். எந்த பாக்ஸில் பார்க் பண்ணணும்? ஸோ இந்த மலை பேர் தான் வந்து மேக்னெட்டிக் இல்லாம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் நியூட்ரல் போட்டு நின்றிங்கன்னா வந்து பைக் வந்து ரிவர்ஸில் போகும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், பட் ரிவர்ஸில் போகும் அப்படின்றாங்க. பட் சி, ரிவர்ஸ் போதான்னு பார்க்கலாம். பட் ஆனால் பாருங்களேன், ஆப்வியஸ்லி அது பள்ளமாக இருக்குங்க. பள்ளமாக இருந்தால் பின்னாடி போகிறது காமன் தானே. சி, இந்த இவங்களை பாருங்கள், இப்போ நிற்கிறாங்களா, நியூட்ரலில் போட்டிருக்காங்க, வண்டி எதுவுமே மூவ் பண்ணல. பட் ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேருந்து இது வந்து பின்னாடி போதும். We'll see whether it goes. ஜாரியா கே பார். சொன்னாதான் சோறு நாங்க சோ நம்புறேன். பஸ் பஸ் திஸ் திஸ் பிளேஸ் ஒன்லி, திஸ் பிளேஸ் ஒன்லி. இந்த பாக்ஸ் குள்ள இருக்கு, இப்போ இந்த பாக்ஸ் குள்ள இருக்கு. இங்க என்ன செய்றாய் போலியே? நாட் கோயிங், நாட் கோயிங. Now it's going backward. It's going now? Yeah, it's going backward. அங்க பாருங்க மக்களே, கிளேசியர் தெரியுது. ஆக்சுவலி இந்த மலை ஃபுல்லாகவே வந்து ஐஸ் கட்டியாக இருக்கும். நம்ம வந்து டிசம்பர் ஜான் ஃபெப் அந்த சீசன்லாம் வந்தால் இது வந்து அது கரையிற நேரம். மக்களே, மணி 6:40 அண்டு இருட்டிடுச்சு. ஸோ வில் க்ளோஸ். வி ஹேட் அ கிரேட் ரைடுங்க. லே வந்துட்டோம் கடைசியாக ஆசைப்பட்ட மாதிரி. வி ஆர் இன் லே ரைட் நவ். வெல்கம் டு லே. ஸோ வெல்கம் டு லே மக்களே. அங்கே ஐஸ் தெரியுது, நைஸ். சரிங்க, ஓகே, வில் க்ளோஸ் த டே. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வந்து ரெஸ்ட் டே ஐ கேஸ். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். கார்த்திக் சிவா, டாடா, பாய் பாய், சி யூ. கார்த்திக் சைனிங் ஆஃப். சிலாகி டூம்ஸ், பாய்.